நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா, லைவ் பிளான்ஸ் வேணும்னா, கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ்ன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு, ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா, அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க, 11 மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது, தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம். நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் ஆகிட்ருக்குங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஷியக்கா பவுடரும் போட்டிருக்கோம். ஸோ ஷியக்கா பவுடரும் நல்ல ரன்னிங்கில் இருக்குது. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பியூர்லி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளது. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சஜஸ்ட் பண்ண ஒரு வீடியோ தான். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 days ரோஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த 7 days ரோஸோட வளர்ப்பு என்ன, அதை எப்படி பராமரிக்கணும், அதுக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 7 days ரோஸு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 2 கலர்ஸ் வரும், ஒன்று வந்து க்ரீம் கலர், இன்னொன்று வந்து இந்த மாதிரி லைட்டு பிங்க் கலர் வரும். இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு பிளான்ட் வந்து 100 ரூபா வரும். நல்ல அடர்த்தியான 3 to 2 ஸ்டெம்ஸ் இருக்கிற மாதிரி, நல்ல தடிமையான ஸ்டெம்ஸ் இருக்கிற மாதிரி வரும், நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்து நர்சரியிலேருந்தோ இல்லை நம்மக்கிட்ட இருந்தோ உங்களுக்கு செடி உங்கள் கைக்கு வந்துருச்சு அப்படின்னா, செடி உங்கள் கைக்கு வந்த உடனே, நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே, ஃபஸ்ட்டு கொரியரில் வர்றதோ இல்லை நீங்கள் டைரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணுறதோ எதுவாக இருந்தாலும், ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வந்த உடனே பாட்டிங் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி செடிக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஐஸ் வாட்டர் தெளித்து விடணும். அட்லீஸ்ட் ஐஸ் வாட்டர் இல்லைனாலும் நார்மல் வாட்டராக தெளித்து விடணும். அது ஏன்னா, ஒரு இடத்துல இருந்திருக்கோம் செடி, அதை வந்துட்டு நீங்கள் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறீங்க. ஸோ அந்த இடத்துல அந்த ட்ராவல் டைம் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷாக் வந்து இந்த செடிக்கு கொடுக்கும், அதனால் செடி வந்து வாட்டம் கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்த உடனே ஐஸ் வாட்டர் ஓரமாக வச்சு விட்டுறணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்றைக்கி செடி வாங்குறீங்க அப்படின்னா, இன்றைக்கே நீங்கள் பாட்டிங் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் இல்லை 2 நாளைக்கு முன்னாடியே உங்களோட பாட்டிங் மிக்ஸ் மண் கலவையை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். மண் கலவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 7 days ரோஸ் செடி, அதுக்காக செம்மண் வேணும். செம்மண் வந்து ரோஸ் செடிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ செம்மண் வந்து 1 பங்கு, கொக்கோ பீட்டு 1 பங்கு, வர்மி கம்போஸ்டும் தொழு உரமும் 1 கைப்பிடி அளவு, வேப்பம் புண்ணாக்கு 2 டீஸ்பூன், போன் மீல் 1 டீஸ்பூன், உயிர் உரங்கள் இருக்கு இல்லைங்களா, மிக்ஸ்டு பயோ ஃபர்டிலைசர் இருந்தால் ஓகே, இல்லைனா அசோஸ்பைரலம், பொட்டாஷ் பாக்டீரியா அதெல்லாம் சேர்த்து 1 டீஸ்பூன். ஸோ இதெல்லாம் நீங்கள் மண் கலவை ரெடி பண்ணி வச்சிடணும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் மண் கலவை ரெடி பண்ணி வச்சிட்டிங்க. இப்போ 2 நாளைக்கு அப்புறம் நீங்கள் செடியை வந்து நடுவு செய்வீங்க சரிங்களா. 7 days ரோஸை ஃபஸ்ட்டு வாயின் வந்துட்டு ஐஸ் வாட்டர் தெளித்து ஒரு ஓரமாக வச்சுருவீங்க. அடுத்த நாள் வந்துட்டு பாட்டிங் மிக்ஸில் நீங்கள் பாட் பண்ணுவீங்க. இந்த மண் கலவையில் நீங்கள் ரெடி பண்ண பாட்டிங் மிக்ஸை மண் கலவையில் பாட் பண்ணிடுவீங்க. அடுத்தது பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, தண்ணி வந்து தாராளமாக கொடுக்கணும். நீங்கள் தண்ணி மேலே ஊற்றுற தண்ணி வந்துட்டு கீழே ட்ரைனேஜ் ஒளி வழியாக எக்ஸஸார் நவில் தண்ணி வெளியே வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி கொடுக்கணும் ஃபஸ்ட்டு டைம் சரிங்களா. கொடுத்துட்டு உடனே எடுத்துன்னு போய் சன்டைட்டில் வச்சிடக்கூடாது, சூரிய வெளிச்சத்தில் வச்சிடக்கூடாது. அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, 2 நாள் மறுபடியும் நிழல் பாங்கான இடத்துல தான் வைக்கணும். நிழல் பாங்கான இடத்துலனா ரொம்ப வெயிலும் இருக்கக்கூடாது, ரொம்ப அப்படியே டார்க் பிளேஸ் அப்படின்னும் இருக்கக்கூடாது. சன்லைட்டோட ஷேடாவது அட்லீஸ்ட் அதில் வந்து உட்காரணும். அந்த அளவுக்கு சன்லைட் இருந்தால் போதும், 2 நாள் மட்டும் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டெப்பெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடியில் வந்துட்டு உரங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும். எப்போ உரங்கள் கொடுக்கணும், நீங்கள் நடவு செஞ்சுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு 2 நாள் கழித்து திருப்பி நீங்கள் சூரிய வெளிச்சத்துக்கு வச்சுருவீங்க சரிங்களா. அந்த நேரத்தில் 4 நாள் கழித்து நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்துட்டு அரிசி கழுவுற தண்ணியோ இல்லை பருப்பு கழுவுற தண்ணியோ இல்லை கஞ்சி தண்ணியோ ஏதோ ஒன்று நல்லா டைல்யூட் பண்ணி உங்கள் செடிக்கு நீங்கள் கொடுத்துட்டு வரணும். ஃபஸ்ட்டு உரம் அதான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த உரம் நீங்கள் கொடுத்து 1-2 நாள் கழித்து நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் கொடுக்கலாம். மீன் கழுவுற தண்ணி நல்லா டைல்யூட் பண்ணி கொடுக்கணும். எதுவுமே டைரெக்டாக கொடுத்துடாதீங்க. எந்த ஃபர்டிலைசர் நீங்கள் கொடுத்தாலும்
டைல்யூட் பண்ணி தான் கொடுக்கணும். மேக்ஸிமம் ஒரு ஒரு ஃபர்டிலைசர் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா 3-4 கேப் விடுங்க. இப்போ இன்றைக்கி ஒரு ஃபர்டிலைசர் கொடுக்குறீங்கன்னா 3 கழித்து அடுத்த ஃபர்டிலைசர் கொடுங்க, சரிங்களா? சாலிட் உரம் இப்போ வந்து கவு மென்யர் கொடுக்குறீங்க, வர்மி கம்போஸ்ட் கொடுக்குறீங்க, அந்த மாதிரி போன் மீல் கொடுக்குறீங்க, இப்படியெல்லாம் வந்துட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் திட உரம் கொடுத்தா போதும். திரவிய உரம் சால் லிக்விட் ஃபர்டிலைசர் வந்துட்டு 3 கேப் விட்டாவது கொடுக்கணும். ஃபர்டிலைசர் முடிஞ்சது. அடுத்தது சன்லைட். சன்லைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 7 ரோஸ் வந்துட்டு ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி. இந்த செடிக்கு வந்துட்டு மேக்ஸிமம் 8 ஆவது சன்லைட் தேவை, டைரக்ட் சூரிய வெளிச்சம். சரி, நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், எங்களால் அவ்வளோ இது பண்ண முடியாது சிஸ்டர், அவ்வளோ வெயில் வராது அப்படின்னிங்கன்னா, மேக்ஸிமம் உங்கள் பால்கனிலேயாவது இல்லை ஏதாவது உங்களுக்கான வெயில் வர ஸ்பேஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல மேக்ஸிமம் 2 அந்த செடி வந்து கம்பல்சரி டைரக்ட் வே சன்லைட்டில் இருக்கணும். அப்போ தான் நிறைய பூக்கள் பூக்கும். அடுத்தது வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி நடவு செய்யணுன்றதை பார்த்தோம், அடுத்தது பாட்டிங் மிக்ஸ் பார்த்தோம், அதுக்கடுத்தது வந்துட்டு சன்லைட் பார்த்தோம், ஃபர்டிலைசர்ஸ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அடுத்தது வந்து பூச்சி தாக்குதல். இந்த பூச்சி தாக்குதல் வந்துட்டு 7 ரோஸில் அதிகமாக வருங்க, அதுவும் வெயில் காலத்தில் நிறைய வரும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பெண்ணெய் கரைசல் கண்டிப்பாக கொடுக்கணும். 15 ஒரு முறை வேப்பெண்ணெய் கரைசல் கண்டிப்பாக கொடுக்கணுங்க. நம்மக்கிட்ட வந்துட்டு பிளான்ட் ப்ளஸ், அப்புறம் வந்துட்டு டெரா நரிஷு, அடுத்தது வந்துட்டு பொன் நீம் ஆயில்ன்ட்டு 3 வேப்பெண்ணெய் கரைசல் இருக்குது. டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் நாட்டு மருந்து கடையிலலாம் வேப்பெண்ணெய் விற்பாங்க, அந்த வேப்பெண்ணெய் வாங்கி உங்கள் செடிங்களுக்கு நீங்கள் கொடுத்துடாதீங்க. ஏன்னா வந்துட்டு அந்த வேப்பெண்ணையோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுன்னா செடியை வந்து கருக வச்சிரும். இப்போ நம்மக்கிட்ட இல்லைன்னா வேறு ஏதாவது நர்சரியில் கூட வேப்பெண்ணெய் கரைசல் செடிக்காக வச்சுருப்பாங்க. அதில் எப்படி தயாரிப்பாங்கன்னா, வேப்பெண்ணெய், பூந்திக்கொட்டை, அப்புறம் வந்து புங்காயில் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் மிக்ஸ் பண்ணி அதை வந்து வேப்பெண்ணெய் கரைசலாக விற்பாங்க. அதை வந்து நீங்கள் 5 ml எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் எடுத்து கரைச்சிட்டு, பால் மாதிரி இருக்கும், அதை பார்க்கும்போதே பால் மாதிரி இருக்கும், அதை வந்துட்டு நீங்கள் இலை மேலே தண்டு பகுதியிலெல்லாம் தெளித்து விடலாம், சரிங்களா? அடுத்தது வந்துட்டு பூச்சி தாக்குதலில் மெயினாக நம்ம ரோஜா செடியை தாக்குற பூச்சிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இலை பெயின், ட்ரிப்ஸ் அட்டாக்கு, அப்புறம் சார் உறிஞ்சு பூச்சின்னு இருக்காது. இந்த மாதிரி தான் வந்து நம்ம செடியோட இலைகள் எல்லாம் கடிச்சிருவோங்க. செடியோட இலைகள் வந்து அதோட சாரெல்லாம் எடுத்துட்டு வெறும் இலைகளை மட்டும் விட்டுட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி பூச்சிகள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த வேப்பெண்ணெய் கரைசல் வந்து நம்ம கொடுக்கணும். 15 ஒரு முறை தாங்க வேப்பெண்ணெய் கரைசல் கொடுக்கணும், அதுவும் ஈவினிங் டைமில் தான் கொடுக்கணும், காலையில் கொடுத்துடக்கூடாது. வேப்பெண்ணெய் கரைசல் இன்றைக்கி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா செடியில் வந்துட்டு தண்ணி தெளித்து விடக்கூடாது. நைட்டு நீங்கள் வேப்பெண்ணெய் 7 or 6 மேலே வேப்பெண்ணெய் கரைசல் கொடுத்துட்டு அப்படியே விட்டுறணும், சரிங்களா? அப்போ தான் அந்த பூச்சிகள்லாம் செத்துடும். இப்படி நல்லா பூத்துட்டு இருந்த நம்ம தோட்டத்தில் வந்துட்டு இதை பாருங்கள், ஒரு 5 வந்து ஊருக்கு போயிட வேண்டிய வேலை இருந்துச்சு, அதனால் செடியில் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் போச்சு. அதோட ரியாக்ஷன் தாங்க இது பாருங்கள், நம்ம இலையில் கூட சார் உறிஞ்சும் பூச்சி வந்திருக்கு. இதுதான் அந்த சாறு உறிஞ்சு பூச்சி. இலையெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாகவே க்ரீனிஷாக இல்லாமல் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு எல்லா சத்தம் அது உறிஞ்சிட்டு இந்த இலைகள்லாம் காஞ்சி போய் இப்படி இருக்கும், இலையோட க்ரீனிஷே இருக்காது சுத்தமாக. இதுதான் சாறு உறிஞ்சும் பூச்சியோட வேலை. இதை என்ன பண்ணணுன்னா, நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அது எங்கெல்லாம் இருக்கோ அந்த இலைகள் எல்லாம் கீழே கொஞ்சம் 2 விட்டு கட் பண்ணிவிட்டு தோட்டத்தை விட்டு தூக்கி போட்டுருங்க. ஏன்னா அது எப்படியுமே திருப்பி வந்து அட்டாக் பண்ணுற வாய்ப்பு இருக்குது, அதனால் வந்துட்டு அதை கண்டிப்பாக தூக்கி போட்டுடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வேப்பெண்ணெய் கரைசல் கொடுக்கலாம், சூப்பராக செடி வந்து வளரும். ஸோ எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட இருக்கிற 2 7 ரோஸ் இது தான், ஒன்று க்ரீம் கலர், ஒன்று வந்துட்டு ஒயிட் கலர், ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு 7 ரோஸ் எல்லா ரோஸை விட 7 ரோஸ் வந்துட்டு ஈஸியாக பராமரிக்கலாங்க. ரொம்ப வருஷத்துக்கு வர வேண்டிய பிளான்ட் அது. நம்ம நாட்டு ரோஸ் மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு வரும், அதே மாதிரி நிறைய பூக்கள் பூக்கும். அழக நல்ல கரெக்டான ஃபர்டிலைசர்ஸ் கொடுத்து நம்ம செடியை நல்லா பராமரித்தோன்னா நிறைய ஃபர்டிலைசர்ஸ், ஈஸி மெயின்டெனன்ஸ் பிளான்ஸ்னு இருக்கும் இல்லைங்களா? இப்போ செம்பருத்தி எடுத்திங்கன்னா நாட்டு செம்பருத்தி, அந்த மாதிரி ஈஸி மெயின்டெனன்ஸ் பிளான்ஸில் இந்த 7 ரோஸும் ஒன்றுங்க. ஸோ இந்த 7 ரோஸை வந்துட்டு நம்ம வீட்டில் வளர்க்குறதுக்கு எப்படியெல்லாம் வளர்க்கணும், என்ன மாதிரி கொடுத்தா நிறைய முட்டுக்கள் வைக்கும்ன்ட்டு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த 7 ரோஸ் பிளான்ட் வேணும்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுங்க, அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு பிளான்ட் வந்துட்டு 100 வரும், 7 ரோஸ் பிளான்ட் வந்துட்டு 100 வரும் நம்மக்கிட்ட.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.